இதோ வரேன். இவருடைய கேள்வி ஃபர்ஸ்ட் பல பேர் வந்து கேட்காம இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவருடைய பாவம் நீங்க சொல்லிருக்கீங்க இல்லையா. எனக்கு வந்து ஒரு என்னுடைய நண்பன் ஒருத்தன் நல்ல வாட்ட சாட்டமா இருப்பான் ஆரடி. இந்த தெருமூனல டீ குடிச்சுட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு பைக் இடிக்கிற மாதிரி வரத நான் பாப்பேன். அவன் முதுகு பக்கம் வந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் நவருடான்னு பார்த்து எந்த பக்கம் எந்த பக்கம் கேட்டுமோ அதுக்குள்ள அடிச்சிருக்கும். இதுல ஏதோ ஒரு சாதுரியம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்குன்றது வந்து புத்தி நம்புது பாத்தீங்களா. அப்படின்னா நானே நம்பிக்கிட்டு நான் அழிக்க முடியாது. ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரே இல்லைங்க. கண்ணாடிக்கு வந்து தெரியவே தெரியாதுங்க. 770 கோடி மக்களை வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கோன்றதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அது இதுதான் ஃபேக்ட். இப்போ வந்து 770 கோடி மக்களில் ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடாது ஆளா புத்தரா. அப்படின்னா நீங்கள் இல்லாமல் போகணும். நீங்கள் இல்லாமல் போகிறத நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? நீங்கள் எது எதுவாக இருக்கீங்களோ அதுலலாம் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்கணும். கரெக்டா? நீங்கள் இப்போ மெத்தடு ஒன்றே போச்சு இல்லை. எதுக்குப்பா என்னப்பா மெத்தடு? இது வரைக்கும் கோடி கோடி கதைகள் எழுதப்பட்டிருக்கு, சினிமாக்கள் வந்திருக்குங்க. எல்லாம் அவங்க பண்ணாததாங்க. புது படம் எடுத்துட்டு போறான் ஒருத்தன். நம்ம மனத்துல ஓடாத எண்ணங்களா, நம்ம மனத்துல ஓடாத உணர்ச்சிகளா, நம்ம வாழாத வாழ்க்கையா, அதுல அடையாத இன்பமா துன்பமா, மொத்தமா இவன் யாருன்றதுதானங்க உண்மையான ஒரு இதுவா இருக்கும். திருப்பி திருப்பி இவங்கிட்ட வேற வேற டைப்ல போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதா இதுவா இருக்கும். திருப்பி அது மெத்தட் ஆக்க கூடாது. அப்படின்னா மெத்தட் ஆக்க கூடாதுன்னா என்ன? அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம், ஆனா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 24 மணி நேரம் பா. 24 மணி நேரத்துல எதுவோ உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அந்த உணர்ச்சியில அரிய நோக்கா வச்சுக்கோ அப்படின்றாரு. அரிய நோக்குன்னா என்ன? யாருக்கு? அவ்வளவுதான். யாருக்குன்ற ஒரு பார்வை பேச்சு கூட கிடையாது. இக்னோர் பண்றதுக்கு நீ வந்து திருப்பி வந்து அதை அக்னாலஜ் பண்ணாதான் நீங்க இக்னோர் பண்ண முடியும் ஒண்ணுத்த. கரெக்டா? அதனோட இருப்பை நீங்க அக்னாலஜ் பண்ணணும். நான் அக்னாலஜ் பண்ணாதான், ஆமா ஆமா நான் இருக்கு, ஆனா நான் வளர விட மாட்டேன்றீங்க நீங்க. நான் இல்லவே இல்லைன்றதுதான் இங்க அடிப்படை ஞானம். எந்த இடத்துலயும் பிரதிபலிக்கிற சூரியன் உண்மை சூரியன் இல்லை. மேல ஆகாயத்துல நேரம் அப்படி திரும்பி பார்த்தா இருக்கிறதா உண்மை சூரியன். உங்க வீட்டுல ஸ்பூன்ல நீங்க என்ன பண்றீங்க? நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் திட் சூரியன் அப்படின்னு அதை விளக்க பாக்குறீங்க. எல்லா ஸ்பூனு எல்லாம் அண்டால இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் கொட்ட பாக்குறீங்க. இதுதான் மெத்தட். நீங்க என்ன பண்ணணும்? பார்வையை இங்கேயே வைக்க கூடாது. திருப்பி இது கன்க்ளூஷன் கிடையாது. அதான் நீங்க என்ன சொன்னீங்க, கதையை நான் புரிஞ்சுட்டேன், மொத்த கிளைமேக்ஸ் அது எப்படி போகுதுன்னா நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ஆன்ம ஞான கதையை நீங்க அற்புதமா விளக்குறீங்க ஐயா அப்படின்னு என்ன ஒரு சூப்பர் கதை வசன கர்த்தாவும் மூலக்கதை எழுதுறவரும் என்ன மாத்திட்டீங்க. அது அவர்கிட்ட இல்ல இருக்கு, அவர் வாசனை கிட்ட இல்ல இருக்கு. அவர் வாசனை செலிச்சுக்கிட்டே இருக்கா, அவர் மெத்தட் வந்துகிட்டே இருக்க. மெத்தடு மெத்தாடிக்கெல்லாம் இருக்கிறவங்க யாரு? இது நாள் வரைக்கும் என்னென்னமோ மெத்தடு தானேங்க எல்லாம். இன்னைக்கு ஆன்மீகம் மெத்தடு தானே, ஃபுல் ஆஃப் மெத்தட்ஸ் தானே. ஏன்னா நம்ம புத்திக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். கைக்கு அகப்படுற மாதிரி ஒரு 4 மெத்தடை கொடுத்துட்டா நீங்க மாட்டுக்கள்ப்பா லைஃப் பூரா பண்ணுவீங்க. 100 மார்க் போடுங்க, 100 மார்க் போடுங்கன்னு உடனே உடனே ஆன்சர் எழுதி எழுதி காமிப்பீங்க. இது மார்க் போடுறதோ எதுவுமே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆள் இல்லையே, அதுக்கு எப்படி இது பண்றது? எண்ணத்துல இல்ல, உணர்ச்சியில இல்ல, உடம்புல இல்ல, ரத்த ஓட்டத்துல இல்ல, சிரிப்புல இல்ல, அழுகையில இல்ல, எதுலயும் இல்லையே, பிரபஞ்சத்திலயே இல்லையே. மிருகங்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குதே, வெறும் உணர்ச்சி மயமா இருக்க. எங்கிட்ட உணர்ச்சி தானே இருக்கு, நான் ஏதாவது நான் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன், பொருள் ஏதாவது சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், உறவு கிட்ட நட்பு பகை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதானோ அப்படின்னு அஞ்சறிவு காமிச்சுக்கிட்டே இருக்கேன். மொத்த பிரபஞ்சம் ஞானம் எடுக்குதா இல்லையா கிளாஸ்? இப்படி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்த வெற்றிடமாக்கி அதை இக்னோர் பண்ணிட்டோம். அதனாலதான் அந்த இடத்துல இருப்பது இக்னோரன்ஸ். நம்மளுக்கு எங்க ஆழ்ந்த உறக்கத்துல பாழான இடம், வெற்றிடம், யோசிக்கிற இடம், சூப்பர் இடம். நிறைய எண்ணத்தோட நிறைய பேசினோம், நிறைய மெத்தட் எல்லாம் கண்டுபிடிச்சோம், டிவைஸ் எல்லாம் பண்ணோம், டூயரா விதவிதமா ஷார்ப்பா எல்லாம் பண்ணோம். அது உங்களுடைய வியாபாரத்திற்கு பொருந்தும். நான் என்கின்ற
தனி உடல் கொண்ட ஒரு பொய்ப்பொருளுக்கு எண்ண ஓட்டத்திற்கு உணர்ச்சி ஓட்டத்திற்கு மெத்தட் எல்லாம் சூப்பர். உடனே விருது கொடுத்துருவாங்க, தேசமும் விருது கொடுக்கும், ஸ்டேட் விருது கொடுக்கும், வீட்டுல விருது கொடுப்பாங்க, எல்லாம் விருது கொடுப்பாங்க. இங்க வந்து எல்லாம் நஷ்டம், ஆளே இல்லை, எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சி மயமானவன் இல்லை, உடம்புல உயிர் இருக்கிறது சும்மா பேர் கொடுத்து வரதராஜின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னும் போது எப்படி திடுக்கிடணும், எப்படி எல்லாம் சத்த நாடியும் ஸ்டில்னஸுக்கு வரணும். இது சப்ஜெக்டை நோக்கி போற பாதை, இது கடைசியா இருக்கக்கூடிய பாதையா இருக்கு. கடைசின்னா என்ன சொல்றது, ஒருத்தனுடைய பிறவிகள் எல்லாம் முடிஞ்சு அவன் எல்லாத்துக்கும் அடங்கி, ஏன்னா எல்லாம் முடிச்சாதான் இங்க வர முடியும். எல்லா அனலிசிஸ் எல்லாம் எடுத்த எடுப்புல என்னது ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தளைன்னுவாங்க, அது மாதிரி பித்தளை மாதிரி இழிக்கும், எல்லாம் இழிக்கும், அவுந்து தொங்கும். எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட், எப்பேற்பட்ட டாக்டர்ஸ், எப்பேற்பட்ட விற்பனர்கள்லாம் பகவான் சந்நிதியில வந்து உட்கார்ந்து அந்த சைலன்ஸும் அந்த ஸ்டில்னஸும் அப்பா பிரம்மாண்டத்தை உலுக்குகின்ற பெருநிதி பெருநிலை, அது பெருநிலை. பவித்திரத்தை மாத்திரம் அப்படியே வச்சுக்கோங்க வரதராஜ ஸ்ரீதரன், அவர் சார்பில் எல்லாருக்குமே சொல்றேன், நீங்கள் அணுகி கொண்டிருப்பது உங்களுக்கு கனவில் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் வந்திருப்பதெல்லாம் நல்ல நிலைகள். ஆனால் நீங்கள் ஏதோ முயற்சிப்பவராக அங்கே முனையும் பொழுது வழிமுறைகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆளை திடப்படுத்தும் பொழுது அதெல்லாம் உடைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த பாதைக்கு வழியே கிடையாது, அதுதான் அரிய நோக்கு. அரிய நோக்குன்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி பார்வை கிடைக்காதுப்பா, அந்த மாதிரி பார்வை கிடைக்காது. சில ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிற அந்த டெரைனுக்கெல்லாம் போய் இறங்கி அந்த ஆளை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரிலாம் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நடக்குது இல்லை, அத போல இங்க வந்து இந்த நானை காப்பாத்துறது குரு சன்னதி ஒன்றே. அகந்தையால் தன்னை காப்பாத்திக் கொள்ள முடியாது, அகந்தை இன்னும் சீரழிச்சுட்டு போவோம். ஆனா அகந்தை வந்து உடையறதுக்கு தயாரா இருந்துதானே அதுக்கு நல்ல வழி புகட்டப்படும். உடையணும், பணிவு கொள்ளணும். சதா தெரிஞ்சது தெரியாதெல்லாம் போட்டுட்டு, புரிஞ்சது புரியாது எல்லாத்தையும் போட்டுட்டு உள்ள இருக்கணும், மென்மையாக இருக்கணும், குழந்தையை போல இருக்கணும். ஆனா பொருள் அப்படிதான் இருக்கு, பொருள் வந்து ஹைலி மெஜஸ்டிக் மேக்னிஃபிசன்ட் பட் வெரி சிம்பிள், ஆழ்ந்த உறக்கம் போல, வெரி சிம்பிள். ஆழ்ந்த உறக்கம் அஞ்சு கோஷங்கள்லயும் அப்படியே ஊடுருவி ஆனந்தமயமா அப்படியே கரை புரண்டு ஓடும் வெள்ளம், இன்ப வெள்ளம் போல ஜாயிரசா நம்மளை பண்ணுது. அப்படியே கோட்டை விட்டுட்டு எழுந்துக்கிறது நான் பாவம் எல்லாத்தையும் ஒட்டம்பா எழுந்துக்குது, பிரச்சனையா எழுந்துக்குது, காலமா எழுந்துக்குது, நிறைய எல்லாம் புத்தியில எல்லாம் பதிஞ்சு கிடக்கு. இந்த சைடே கிடையாது அவ்வளவு. நீங்க கேள்வி கேட்கணும், அதையும் நான் பிராண்ட் பண்ண மாட்டேன், நீங்க பிராண்ட் பண்ணுவீங்கன்னு பயப்பட வேண்டாம். ஞானி வந்து ஒரு குழந்தைய கூட வந்து அப்படியே தட்டி 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 உள்ள கொண்டு போய் கர்ப்பகத்தில் கொண்டு போய் நிக்க வச்சுக்குவார். 10 வயசு குழந்தையிலன்னு சொல்லி கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம் பெரிய விஷயத்த. இப்படிதான் இந்த மனித சமுதாயம் வந்து உள்ள வரணும். கோட்டை விட்டுட்டோம், பெரிய பொருளை கோட்டை விட்டுட்டோம், அற்ப பொருள்கள்லாம் பெரிய பொருள்கள் ஆகி போச்சு. அதனால இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க எடை போட்டாலும் நான் எனக்கு எடையே கிடையாது, புரியுதா? எனக்கு கோபம் கிடையாது, நட்பு கிடையாது, பகை கிடையாது, எனக்குன்றதே கிடையாது. அதனால வந்து எந்த உணர்ச்சிகளும் கிடையாது. எல்லாம் ஆனா டு த த்ரெட் பேர் வந்து அந்த ஃபைனஸ்ட் பாயிண்ட், ஊசி முனை, ஊசி முனை காதில் வந்து எப்படி நூலை கோக்குறதுக்கு எப்படி போகணுமோ அப்படி உங்க புத்தியை ஊடுருவி போய் நின்று அது எப்படி வாசனை மயமா சூழப்பட்டிருக்குன்றதை பார்த்துட்டு உடைப்பேன், உடைப்படணும். உடைப்பட்டா உங்களுக்கு நல்லது, உடைப்படல அங்கெல்லாம் சுருங்கினீங்கன்னா ஆன்மஞானமே இங்க வெட்டி வேஸ்ட். அந்த காலத்துல இருந்த சித்தர்கள் வந்து இவ்வளவுலாம் பேசினதே கிடையாது, யாவனுமே இனிமேவும் பேச போறது இல்லை. நான் பேசுற மாதிரி என்ன பண்ணுவான், எட்டி உதைப்பானான், பிச்சைக்கார மாதிரி அவனே இருப்பான், இவன் பெரிய கோடீஸ்வரன் போய் உட்காருவான், ஐயோ அவர் அடிச்சாருன்னா நீங்க என்ன வெறும் கோடீஸ்வரரா, இப்போ லட்சம் கோடீஸ்வரர் ஆயிடுவீங்கன்னு வானோம், அடிக்கட்டும் அடிக்கட்டும், இந்த சைடு அடிங்க அந்த சைடு அடிங்கன்னு அவன் தலையை கொடுப்பான். இப்படி எல்லாம் அவங்க பொருள் பித்துல போய் அங்க போய் நிற்பாங்க. இங்க ராதா என்ன பொருளோ அதுவே வந்து நேரம் உணர்த்தப்பட்டு இருக்கு. இதுல அடிபடுறது இல்லை, சுக்கு நூறாகணும், அகந்த மனம் சுக்கு நூறாகணும். செதஞ்சுதானா கஷ்டப்பட்டதுன்னா யார் கஷ்டப்படுறாங்க பாருங்க, இது நல்ல கஷ்டம்.
அற்புதமான ஆனந்தமாக போய் முடியும். குட்டுப்பட்டவர்கள் நல்ல விஷயத்திற்கோசரம் குட்டுப்படுகின்றார்கள். இது பெரிய இடம், பெரிய இடம், மிக மிக பெரிய இடம். பிரபஞ்சத்தில் காண உண்ணாத, கேட்க உண்ணாத, கிடைக்க உண்ணாத, பார்க்க உண்ணாத பெயர்பட்ட இடம். அப்பேற்பட்ட தலம் தான் வந்து சுரூபம். இப்போ வந்து மென்மையாக அப்படியே எதையுமே எந்த இன்டர்பிரிட்டேஷனும் உள்ள இல்லாமல் நிச்சலனம், மௌனம், அவ்வளோதான் சுரூபம், உட்காரணும்.